ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட்டை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் நமக்கு வந்த ஒரு சஜஷன் தான். நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஏ டிஃபென்ஸ் கோர்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக தான் இந்த முழு வீடியோவும். ஸோ பிஏ டிஃபென்ஸ் கோர்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி துணுக்குமுட்டை சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானே வந்துட்டு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எப்பயும் போல் நம்ம வீடியோவுக்கு கமெண்ட் பண்ண அந்த சப்ஸ்கிரைபருக்கு வந்துட்டு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம கண்டென்ட்டை பார்க்கலாம். ஸோ எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஏ டிஃபென்ஸ் அண்டு ஸ்ட்ராட்டஜி கோர்ஸ். ஸோ இதை பற்றி தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வீடியோவில் சொல்ல போகிறோம். இந்த டிஃபென்ஸ் அண்டு ஸ்ட்ராட்டஜிஸ் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா, ஜியோ பாலிட்டிக்ஸ், மிலிட்ரி, ஜியோகிராஃபி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எக்கனாமிக்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ், கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட் and conflict resolution, international law, international relations, area studies, nuclear policies. So இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு கவர் பண்ணுறது இந்த டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஸ்டடீஸில். அது போக இட் இன்க்ளூட்ஸ் டொமஸ்டிக் அண்டு ஸ்ட்ராட்டஜிக் இஷ்யூஸ், நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம், அந்த செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட். ஸோ முழுக்க முழுக்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இந்தியன் ஆர்மி, நம்மளுடைய ஆர்மி, அந்த ஆர்மியில் எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு கவர் பண்ணுறாங்க. ஸோ எப்படிலாம் வந்துட்டு நம்ம ஆர்மி வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆகுது, அதில் இருக்கக்கூடிய பேசிக்கான ரூல்ஸ் என்ன, ஸோ எதை அடிப்படையில் வந்துட்டு இந்த டிஃபென்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கட்டமைக்கப்படுது அப்படிங்கிறத பற்றி தான் முழுக்க முழுக்க வந்துட்டு பிஏ டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் கோர்ஸில் வந்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா சொல்லித்தராங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஆர்வம் முழுக்க முழுக்க வந்துட்டு நம்மளுடைய ஆர்மி மேலே, நம்மளுடைய டிஃபென்ஸ் அந்த ஃபோர்ஸ் மேலே வந்துட்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஆர்வம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த ஃபீல்டில் மிலிட்ரியில் எனக்கு வேலை கிடைக்கணும், அப்புறம் ஏர்ஃபோர்ஸில் வேலை கிடைக்கணும், நேவியில் வேலை கிடைக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய நாட்டுடைய பாதுகாப்புக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி படிக்க விரும்புகிறவங்க இந்த டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்புறம் வந்துட்டு இதை வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா படிக்கலாம். ஸோ இந்த டிஃபென்ஸ் கோர்ஸ் வந்துட்டு மெயின்லி ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா மிலிட்ரி எஜுகேஷனை பற்றி முழுக்க முழுக்க சொல்லித்தராங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மக்களுக்கு இடையில் வந்துட்டு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது. ஸோ இந்த மிலிட்ரியை பற்றியான, இந்த டிஃபென்ஸ் இதை பற்றியான ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டடீஸ் தான் வந்துட்டு இந்த டிஃபென்ஸ் அண்டு ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஏன் நம்ம இந்த பிஏ டிஃபென்ஸ் அண்டு ஸ்ட்ராட்டஜிஸ் ஸ்டடீஸ் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நாட்டுடைய ஃபோர்ஸ், அந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குது. நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மூணு டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லலாம். கடற்படை, கப்பற்படை, தரைப்படை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. மூணு டைப்பான ஃபோர்ஸு, நேவி, ஏர் ஃபோர்ஸு, அதுக்கப்புறம் மிலிட்ரி. ஸோ இந்த மூணுலேயும் எந்த மாதிரியான மெக்கானிசம்ஸ் கொண்டு போகிறாங்க, ஸோ அது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்கறது தான் இந்த டிஃபென்ஸ் ஸ்டடீஸ் அப்புறம் ஸ்ட்ராட்டஜிஸ். எந்த மாதிரியான நியூ டெக்னாலஜிஸ் வந்துட்டு உள்ளே கொண்டு வர்றாங்க, எந்த மாதிரியான மெக்கானிசம்ஸ், ஸோ எந்த மாதிரியான மிஷின்ஸ் இருக்குது, அப்புறம் வந்துட்டு ஸோ இந்த மாதிரியான பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸை முழுக்க சொல்லிக் கொடுக்கறது வந்துட்டு இந்த டிஃபென்ஸ் அண்டு ஸ்ட்ராட்டஜி ஸ்டடீஸோடைய மெயின் எய்ம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோர்ஸை படிக்க விரும்புகிறவங்களுக்கு ஒரு நாட்டுப்பற்று மட்டும் இல்லாமல் சயின்டிஃபிக் அண்டு இன்டெலிஜென்ஸ், ஸோ இது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு சயின்டிஃபிக் நாலேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாட்டுடைய பாதுகாப்பு, அடுத்த நாட்டை பற்றியான ஒரு ஒரு ஆர்வம், அந்த நாட்டில் வந்துட்டு எந்த மாதிரியான ஃபோர்ஸ் இருக்குது, ஸோ அவங்க எந்த மாதிரி செயல்படுறாங்க, ஸோ என்ன சொல்லுவோம் இல்லையா, அந்த இன்டர்நேஷ்னல் லா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இன்டர்நேஷ்னல் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஃபோர்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குது. ஸோ இதில் ஆர்வம் அதிகமாக இருக்கிறவங்க இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம், இந்த டிஃபென்ஸ் கோர்ஸ் அப்புறம் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா படிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸை பற்றியான டீட்டெயில்ஸ் நம்ம ஓரளவுக்கு பார்த்துட்டோம். எதுக்கு படிக்கணும் அப்படிங்கிறது என்ன பண்ணியாச்சு அப்படின்னா பார்த்தாச்சு. ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரிட்டேரியா இதை பற்றி பார்க்கும்போது, கட்டாயமாக வந்துட்டு ஸ்டூடெண்ட் வந்துட்டு 12th பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ எந்த குரூப் என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு 50% ஆஃப் மார்க் வந்துட்டு அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்கணும்.
இது வந்துட்டு பேசிக்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா. அதுக்கப்புறம் நம்ம ஆர்வம் அதெல்லாம் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா சொல்லிட்டோம். ஸோ இது படிச்சு முடிச்சாச்சு. ஸோ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எந்த மாதிரியான ஒர்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஆல்சோ ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இந்த ரெண்டு கவர்மெண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக வேலைங்கிறது வந்துட்டு இந்த டிஃபென்ஸ் படித்தவங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ கவர்மெண்ட்லேயும் ஜாப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட்லேயும் என்ன செய்யுது அப்படின்னா ஜாபு இருக்குது. ஸோ இதுக்கான ஜாப் ஆஃபர் பண்ணுறவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா, முழுக்க முழுக்க ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு, பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அப்போ மூன்று வகையான பாதுகாப்பு படைகள் இருக்காங்க இல்லையா, முப்படைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நேவி, ஏர்ஃபோர்ஸு, அதுக்கப்புறம் மிலிட்ரி. ஸோ இந்த மூணுலேயும் என்ன செய்யணும் அப்படின்னா ஜாப் அப்படிங்கிறது கிடைக்கிது. ஆஃபீஸர் கேடட்டில் என்ன செய்யணும் அப்படின்னா ஜாப் வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ பேசிக்காக நம்ம ஏர்ஃபோர்ஸாக இருக்கட்டும், நேவியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு மிலிட்ரியாக இருக்கட்டும், இதில் டுவெல்த்து முடிச்சுட்டு அந்த மிலிட்ரி மேனாக போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதை தாண்டி ஆஃபீஸர் கேடட்டில் உங்களுக்கு ஜாப் வேணும் அப்படின்னா இந்த பிஏ டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் கோர்ஸ் வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் படிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேவி சொல்லிட்டோம், நம்ம வந்துட்டு சிஏஎஸ்எஃப், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்டர் சேஃப்டி ஃபோர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஆர்டிஓ, ஐடிஎஸ்ஏ. ஸோ இந்த மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் வந்துட்டு நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜாபு ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சிஆர்பிஎஃப், நியூஸ் ஜேர்னல்ஸு, நியூஸ் பேப்பர், ஸோ இந்த மாதிரி இடங்கள்லேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜாபு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ எந்த மாதிரியான நம்ம ஜாப் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆஃபீஸர் கேடட்டில் வந்துட்டு நமக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் வந்துட்டு ஆர்மி ஆஃபீஸர், இந்தியன் டிஃபென்ஸ் ஆஃபீஸர், ரவுண்ட் டியூட்டி ஆஃபீஸர், ரிசர்ச் ஆஃபீஸர், அப்புறம் மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெக்சரர் போஸ்ட்டு, ப்ரொஃபஸர் போஸ்ட்டு. இது காலேஜ்களில் வந்துட்டு என்ன செய்யுது அப்படின்னா நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் கோர்ஸு, 6 செமஸ்டர் கோர்ஸு. நிறைய சப்ஜெக்ட் வந்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரிலேட்டட் டு த டிஃபென்ஸ் பற்றி தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சொல்லித்தராங்க. இன்டர்நேஷ்னல் லா, அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஸ்டடிஸ், இதை பற்றிலாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சொல்லித்தராங்க. ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் கோர்ஸு, 6 செமஸ்டர் கோர்ஸு. நிறைய சப்ஜெக்ட் வந்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரிலேட்டட் டு த டிஃபென்ஸ் பற்றி தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சொல்லித்தராங்க. இன்டர்நேஷ்னல் லா, அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஸ்டடிஸ், இதை பற்றிலாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சொல்லித்தராங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் நம்ம இந்த வீடியோவில். ஸோ வேறு ஏதாவது கண்டென்ட் வேணும் அப்படின்னா கட்டாயமாக வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள். என்னுடைய சோஷியல் மீடியா பேஜஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லலாம். ஸோ நீங்கள் சொல்ல சொல்ல தான் வந்துட்டு நான் தேடி உங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.